இப்போ பாருங்கள், இதில் சீசோ இருக்குது, லேக் இருக்குது, ஒரு லேக் சின்ன ஒரு ஏரி மாதிரி இருக்குது, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இந்த இதை சீசோரை எடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இதை வரைஞ்சி காட்டினா உங்களுக்கு ஃபைல் பெருசாகிடும். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அப்படியே லேக் மாதிரி பண்ணிட்டீங்க, ஓகேவா? சரி, இது இப்போ வந்து லேக்கை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அது பக்கத்தில் என்ன பண்ணணும் பாருங்கள், ஒரு லைட்டாக ஒரு வந்து ஒரு இது லைட் ஹவுஸ், அதை நம்மளாக செட் பண்ணிக்கிற வேண்டியது தான். நீங்கள் நான் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த ரிவர் பக்கத்தில், இதை கடல் பக்கத்தில் வந்து பாருங்கள், அங்கங்கே பாறை இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, கலர் பென்சிலில் நான் வரையும் போது உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். லேசாக இங்கெல்லாம் பாறை போட்டுக்கிடணும், ஓகேவா? அப்புறம் இந்த போட்டு, இந்த போட்டில் ரெண்டு பேரும் வந்து கரை வர மாதிரி வர்ற மாதிரி. அப்புறம் இங்கெல்லாம் போட்டெலாம் நீ பாட்டி வச்சுருப்பாங்க நிறைய. அப்புறம் இங்கே இறங்கினவங்க இந்த கூரைக்குள்ளே இருக்கலான்ட்டு ஒரு சின்ன கூரை ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க, அது மாதிரி ஒன்று செட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வந்து கடல் பக்கத்தில் வந்து நிறைய தென்னை மரம் தான் இருக்கும். ஆனால் அதனால் நீ கேட்காங்க மெரினா பீச் பக்கத்தில் தென்னை மரம் இல்லைனா, அதெல்லாம் எடுத்துட்டாங்க நினைக்கிறேன், கேட்டா? இப்போ பாருங்கள், அது ஸ்கை, ஸ்கையெல்லாம் போட்டு விட்டாச்சு. கீழே வந்து என்ன பண்ணுங்க, பறவைகள் போட்டுக்கோங்க. பறவைகள் நான் வரைஞ்சி காட்டியிருப்பேன் ஏற்கனவே, சிம்பிளாக. ஏன்னா கடல் மேலே பறக்குள்ளா பறவைகள்லாம் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அங்கங்கே சின்ன சின்ன ஒரு முத்து சிப்பி அதெல்லாம் கிடக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இது கடல் வரும். இதில் கலர் பண்ணும்போது அழகாக தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஸ்கெட்ச் பண்ணி இதை வரைஞ்சி காட்டினேன்னா உங்களுக்கு டைம் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.